இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாங் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸே போட்ட டைம் இல்லை. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க, சில பேருக்கு ரிப்ளை பண்ணேன், சில பேருக்கு அடுத்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாரி. அதே சமயம் உண்மையுமே உங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணேன் இந்த டேஸ்லாம். ஏன்னா எனக்கு இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், இந்த சேனல் பொறுத்த வரைக்கும், இதில் இன்கம் பார்க்கணும், இதில் நான் இப்படி டெவலப் ஆகணும், அப்படி வரணுன்ற பெரிய பெரிய ஆசைகள்லாம் எதுவுமே கிடையாது. நான் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே கோவிட் டைமில் தான் நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தனால. ஸோ எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம பண்ணோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சில இடத்துல, ஸோ சில அனுபவங்களை வச்சு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 500 to 600 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, டெஸ்ட் பேஜ் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கெலாம் நிறைய பேர் போஸ்டிங்க்கே போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் அதை ஹாப்பியாக வந்து சொல்லி ஆகணும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, மேம் நான் இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கிட்டேன், நான் இந்த இடத்துல இப்படி இருக்கேன், இதில் நான் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், ஸோ நான் ஷார்ட்னே வேணான்னு தூக்கி போட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் எழுத ஆரம்பித்தேன், எனக்கு 2-3 தடவை ஃபெயிலியர் வந்துச்சு, ஆனால் நான் இப்போ ஜெயிச்சிட்டேன். ஸோ உண்மையாலுமே இங்கே இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸு, இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு, இந்த ஹாப்பினஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு ப்ரைஸே கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூபிளே கிடையாது. இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நோ வேர்ட்ஸ் டு சே, ஐ எம் ஸ்பீச்லெஸ் ஹியர். பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எனக்கு இருக்குது, மனசு முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி இருக்குது. ரொம்ப பேர் வந்து நம்மளால் மேலே வராங்க பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதோ நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம், யாருக்கு எப்போ எப்படி முடியுன்றது தெரியாது. ஆனால் இந்த தருணங்களில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எதுவுமே இல்லாதவங்க, எல்லாமே இருக்கிறவங்க மேலே வராங்க அப்படின்றது அது வந்து அவங்களோட இது. ஆனால் எதுவுமே இல்லாமல், எனக்கு சரியான ஃபுட்டு இல்லை, சரியான ஹவுஸ் இல்லை, சரியான எஜுகேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சரியான பேக்ரவுண்டு இல்லை, சரியான ஃபினான்ஷியல் இல்லை, எனக்கு நல்ல ஃபேமிலி கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் மேலே வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்காக நான் உழைப்ப போகிறேன், விடாமுயற்சி பண்ணுறேன், தூக்கத்தை நிறைய நாள் இழக்கிறேன், நிறைய நாள் என்னோடய ஹாப்பினஸை இழக்கிறேன், ஆனால் அதெல்லாம் இழந்து நான் ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி நான் நிற்கிறேன்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க பாருங்களேன். உண்மையாலுமே நீங்கள் தாங்க சக்ஸஸ்ஃபுல்லான, உங்கள் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க, மேம் உங்களோட மோட்டிவேஷனால் நான் வந்திருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நான் எந்த இடத்துலையும் காரணம் இல்லை. உங்களோட உழைப்பு, உங்களோட விடாமுயற்சி, வந்தே ஆகணுன்ற ஒரு வெறித்தனம், நம்மளும் இந்த இடத்துல நிற்கணும், நம்மளாலேயும் முடியும் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நீங்களாம் இவ்வளோ வெறித்தனமாக சாதிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்டலாம் வந்து நான் வந்து ஒரு ப்ரைடு வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. சாதாரணமாக நான் கற்றுக்கிட்ட ஃபெயிலியர்லேருந்து நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனால் அது மூலியமாக நீங்கள் ஒரு இடத்துல வந்திருக்கீங்கன்றது உண்மையாலுமே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து என்ன பேசணுன்றதே எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான்லாம் பார்த்திங்கன்னா என்னை பற்றிலாம் சொன்னால் நான் வந்து ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கேன், அடுத்து சக்ஸஸ் பார்த்துருக்கேன், அடுத்து இன்னுமே போராட்டம், இன்னுமே ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும், சில இதுக்குள்ள ப்ரிப்ரேஷன் போகணும், போஸ்டிங் வாங்கணும், நம்ம இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும்னு இன்னுமே விடாமுயற்சின்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒர்க்குக்கும் போய்கிட்டு சைட் பை சைடு சில இடத்துல கமிட்மெண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் படிக்கவே முடியல, அவ்வளோ லென்த்தாக டைப் பண்ணியிருந்தீங்க, எப்படி இவ்வளோ நேரம் விட்டு டைப் பண்ணிங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்போது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்களோட பெர்மிஷனோட. ஸோ ஆனால் நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதிச்சிட்டேன், நான் அன்றைக்கி போஸ்டிங்கில் இருக்கேன், ஒரு சக்ஸஸில் வந்துட்டேன்ற போது உண்மையாலுமே உங்களுக்கெல்லாம் சல்யூட் தாங்க. அவ்வளோ உங்களையெல்லாம் நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து உண்மையிலேயே மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கு. அந்த இதெல்லாம் என்னால் படிக்கும்போது எனக்கெல்லாம் சில இடத்துல எனக்கே வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு உங்களோட ஃபீலிங்ஸில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த உலகத்தில் எவ்வளோ காசு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளோ காசு பணம் கொடுக்கலாம், எவ்வளோ பேர் ஏமாற்றலாம், இல்லை எவ்வளோ நம்ம இழக்கலாம், என்னென்னவோ நமக்கு கிடைக்கலாம், ஆனால் ஒருத்தர் லைஃப்பில் ஒரு முன்னேறி போகிறதுக்கு நம்ம காரணம்னு ஒரு இடத்துல நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை நம்ம தெரிய வரும்போது அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விலையே கிடையாது.
இது ஒரு 100% பார்த்திங்கன்னா ஒரு ப்யூரான ஜென்யூனான அவ்வளோ ஒரு புனிதமானது, அது வந்து ஒரு ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆகிறது. ஸோ அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ரியலி 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 ரொம்ப உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அதே சமயம் உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேசும்போது என்னவே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பேசும்போது, உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, உங்களோட லைஃப்பில் இருந்து சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ லேர்னிங்காக இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எப்படி நம்மளால் இவ்வளோ விஷயங்களை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எப்படி நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது சில இடத்துல பெருமையாகவும் இருக்குது. ஸோ அந்த பெருமை, அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு, இதெல்லாம் கொடுக்குறது நீங்கள் தான். ஸோ ரொம்ப 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 பார்த்திங்கன்னா தேங்க்யூ. உண்மையாலுமே நீங்கள் அடுத்தடுத்தடுத்து மேலும் மேலும் இன்னும் எவ்வளோலாம் நீங்கள் வர முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வளரணும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட அடையாளத்தை காட்டணுன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. என்னன்னாலாம் அவ்வளோ ப்ரெஷரு, ஒர்க் இடத்துல அவ்வளோ ப்ரெஷரு, அடுத்து ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, அடுத்து சொசைட்டியில் இது, அவ்வளோ விஷயங்கள். அடுத்து நம்ம ஒரு ட்ரீம்காக போகும்போது அங்கே ஃபெயிலியர்ஸு, இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் தாண்டும் போது எனக்கு ஒரு 100% சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜ்லாம் நான் படிக்கிறது தான். மெசேஜஸ் படிக்கிறது, அப்புறம் சில இடத்துல வீடியோஸ் பண்ணுறது. இப்போலாம் வந்து டைம் இல்லாதனால, டைம் இல்லை அப்படின்றதையும் தாண்டி எனக்கு சில இடத்துல நான் கமிட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு எக்ஸாம்க்காக போயிட்டுருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்ற போது என்னோடய டைம் ஷெடியூலுக்கு என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. ஆனால் லாஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பேட்சும் கொடுக்கல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சில பேருக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்தேன். அந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா எனக்கு டைமே இல்லை, ஆனால் அவங்க நான் தேவை, அந்த இடத்துல நான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க ஒரு சிலதெல்லாம் முடித்து ஒரு சிலதெல்லாம் முடிக்காமல் இருந்தவங்க, என்னோடய சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும், என்னை கைடன்ஸ் கூட நீங்கள் பண்ண வேணாங்க மேம், நீங்கள் டெய்லியும் அட்லீஸ்ட் 1 or 2 lines பேசுனா போதும், நாங்கள் அந்த இதை படிச்சுக்கிறோம் எழுதிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி சில பேர் என்கிட்ட என் கூட ட்ராவல் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ என்னால் இந்த இடத்துல பேசக்கூட முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உணர்வு ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. உண்மையிலுமே அவங்க எவ்வளோ பிலீவ் பண்ணுறாங்க நம்ம, நான் நினைப்பேன் சில இடத்துல நம்ம என்னத்தை பண்ணிவிட்டோம், என்னத்தை பண்ணுறோம். நான் ஆனால் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குன்னா என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு தெரியும். என்னோடய இன்வால்மெண்ட்டு லாஸ்ட் டைமை விட அதுக்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் 100% தெரியும். டெய்லியுமே என்னோடய மெசேஜ் இருக்கும், அவங்களோட பேப்பர்ஸ் பார்ப்பேன், அடுத்து அவங்களோட என்ன தப்பு பண்ணுறாங்கன்றத சொல்லுவேன். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா படிப்பு சப்ஜெக்ட் ரீதியாக கொண்டு போகிறதையும் தாண்டி மோட்டிவேஷ்னல் மீன்ஸ் உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன், உங்கள் கிட்ட நான் இருக்கேன், உங்களோட இதில் நான் சப்போர்ட் பண்ணுறேன்றதை அவங்களுக்கு டெய்லியும் அவங்கக்கிட்ட அதை நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், அவங்களோட டெய்லியும் அவங்களோட வாட்ஸ்அப்பில் நான் என்ன டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன், என்ன இது கொடுத்தாலும் என்னோடய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் வேணும், நான் உங்களோட டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களோட மெசேஜஸை கிடைச்சாலே நான் மோட்டிவேஷ்னல் ஆகி நான் படிக்க முடியும், எனக்கு மைண்ட் ரீதியாக நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. உண்மையுமே உங்களுக்கெலாம் வந்து நான் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்ன பிலீவ் பண்ணுறீங்க. நீங்களாம் பிலீவ் பண்ணுறனாலே நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும்னு எனக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு தருணங்கள்லாம் உங்கள் கூட எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ, அதை வந்து சொல்லவே முடியாது. மேலும் மேலும் பார்த்திங்கன்னா நீங்களாம் கண்டிப்பாக வளரணும், நீங்கள் நல்ல ஜாப்க்கு போகணும், இதை நீங்கள் நல்ல பெருமையாக சொல்லணும். ஏன்னா லைஃப்பில் வந்து பொருளாதார ரீதியாகவும் தாண்டி ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு அடையாளம் கிடைக்குது, அதை நம்ம நிலைநிறுத்தணும்னா அதுக்காக நம்ம நிறைய போராடி ஆகணும். நான் வந்து ஈஸியாக ஜெயிக்கிறேன், ஈஸியாக ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரால் நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்டருந்து ஒரு விஷயங்களை கற்றுக்கணும், ஒரு இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் ஷார்ட் அண்ட் பாஸ் பண்ணணும்னு, யாரெல்லாம் ஷார்ட் அண்டில் அதிக தடவை ஃபெயில் ஆகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேளுங்கள் எப்படி இந்த ஷார்ட் அண்ட் எழுதுறதுன்னு கேளுங்கள், எப்படி இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க, அடுத்து என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அவங்கக்கிட்ட கேளுங்கள். ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களே. ஃபெயிலியர் ஆகிறவங்களால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் அவங்க தான் வெல் நாலேஜு. ஒரு 5 தடவை 10 தடவை ஒரு சப்ஜெக்ட் எழுதுகிறவங்கக்கிட்ட இருக்க நாலேஜு 1 தடவை 2 தடவை எழுதி பாஸ் பண்ணுறவங்கக்கிட்ட டெஃபினட்டாக கிடையாதுங்க. இதை நான் அடித்து சொல்லுவேன்.
ஸோ நான் அந்த 1 வீக் தான் இருக்குங்க மேம், நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க மேம், நீங்கள் ஏதாவது பேசுங்க, ஏதாவது நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ தட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வீடியோ பண்ணும் இல்லை உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. நான் நிறைய பேரை மிஸ் பண்ணேன், நிறைய பேர் எனக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் பதிலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியாது அப்படின்றனால நிறைய பேர்த்துக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாதவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு வராங்கன்ற போது அதுதான் இந்த இடத்துல தேவை. போராடனா உண்மையாக சில விஷயங்களுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம், தொடர்ந்து 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 கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை பார்த்தோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஸோ இனி வர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்மிஷனோட அந்த வீடியோஸ்லாம், சில வீடியோஸ்லாம் நான் அப்லோட் கண்டிப்பாக பண்ணுவேன் டைம் இருக்கும்போது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் முடிங்க. அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபயராக இருக்கும். ஒரு டெஸ்ட் பேட்ச் நான் வந்து இப்போ அதுக்கான சைட் பை சைடு நான் அந்த ப்ராசஸும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பேட்ச் கொடுக்கல, ஆனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் என் கூட வந்தாங்க, அவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா அது வந்து சப்ஜெக்ட் ரீதியாக இல்லாமல் ஒரு கனெக்டிவிட்டியில் போயிட்டுருக்கு, ஒரு மோட்டிவேஷனல், ஒரு சப்போர்ட்டு, அது இருந்தால் அவங்களால அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கனால. ஸோ லாஸ்ட் டைம் நான் நிறைய பேர்த்துக்கு அட்மிஷன் கொடுக்கல. ஸோ ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம அடுத்த பேட்ச் ஆரம்பிப்போம். அதை ஆரம்பிக்கும் போது நான் அதுக்கு வீடியோஸும் போடுவேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்க்காக கேட்டிருந்தீங்க சில பேர், என்ன மேம் பண்ணுறது, 1 வீக் தான் இருக்குது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப வந்து என்ன இதில் எப்படியாவது ஜெயிச்சானோ, எப்படியாவது ஜெயிச்சானுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைமில் நினைக்கவே தேவையில்லை. நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும், எப்படியாவது ஜெயிச்சாகணுன்றது ஒவ்வொரு நாளும் உங்கள் கிட்ட இருக்கணும். டெய்லியும் நான் எழுதுகிறேன், டெய்லியும் நான் விஷயங்களை படிக்கிறேன், லைஃப்பில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துக்கு நான் என்னோடய ட்ரீம் இது தான் அப்படின்றத நீங்கள் என்றைக்கு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த ட்ரீமை அடையிற வரைக்கும் நான் எப்படியாவது ஜெயிச்சாகணுன்றதை நீங்கள் டெய்லியும் சொல்லி ஆகணும். ஸோ நான் வந்து ஏதோ பார்க்கலாம், எழுதலாம், கிடச்சா கிடைக்கணும், இல்லைனா அடுத்து லெத்தாஜிக்கலாக இருக்கலாம். லெத்தாஜிக்கல் கண்டிப்பாக தேவைங்க. சில இடத்துல லெத்தாஜிக்கலாக இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்க முடியும், அடுத்த விஷயங்களுக்கு நம்ம மூவ் ஆன் ஆக முடியும். நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லெத்தாஜிக்கலான நாள் தான், அது என்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே லெத்தாஜிக்கல் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஈஸியாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவேன். இதை நான் பெருமைப்படுத்தலை, இது மூலியமாக எனக்கு நிறைய நஷ்டங்களும் நடந்திருக்கு, நிறைய வந்து கஷ்டங்களும் வந்திருக்கு, அவ்வளோ பெயின்ஃபுல் வந்திருக்கு, நிறைய ஏமாற்றங்களும் வந்திருக்கு நான் லெத்தாஜிக்கலாக இருந்தனால. ஆனால் அதே லெத்தாஜிக்கல் என்னை மேலேயும் கொண்டுட்டு வந்திருக்கு. ஸோ ஈஸியாக வந்து இதை டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு போகிற பக்குவத்துக்கு நம்ம வரணும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி ஒரு ப்ராப்பராக பஞ்சுவாலிட்டியாக பண்ணி பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் பிஸியாக்கிக்குவீங்க. அந்த நம்ம பிஸியாக்கிக்காக நம்ம அந்த விஷயங்களுக்காக நம்ம போராட போராட அந்த 100% நான் சில இடத்துல வீடியோஸில் சொல்லிடுவேன். ஒரு இடத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம 100% வந்தோன்னா நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம 10, 20, 50 அப்படி டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருப்போம். அந்த கொஞ்சம் கொஞ்சமால நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்குவோம். அதோட நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. 100% வரைக்கும் நம்ம அதில் இருந்து ஜெயிக்கணும்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த 100% பார்த்திங்கன்னா நம்மளை பிஸியாக்கிக்கிட்டு நம்ம உண்மையாக அதுக்காக உழைச்சிக்கிட்டு விடாமுயற்சி திரும்ப திரும்ப நம்ம எழுதிக்கிட்டு நம்மளோட நேரத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட நல்ல விஷயங்கள் ஹாப்பினஸ்ஸு எல்லாத்தையுமே இழந்து தியாகம் பண்ணி தூக்கத்தை விட்டு சில இடத்துல ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியாமல் நம்மளால் சில இடத்துல பதில் சொல்ல முடியாது. மற்றவங்கள பார்க்கும்போது நம்மள நினச்சி நமக்கு சில இடத்துல கில்ட்டியாக இருக்கும். அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ ஒரு பெயினெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விடாமுயற்சி வேணும், நம்மக்கிட்ட ஒரு கட்ஸ் இருக்கணும். கட்ஸ், அந்த கட்ஸ் எங்கேருந்து வரணும், நம்ம கஷ்டம்லாம் வரும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் பார்த்திங்களா, தூக்கி போட்டுட்டு அடுத்து வந்து நிற்போம் பாருங்கள், அந்த மனப்பக்குவம் வேணும், அதெல்லாம் இருக்கணும். நான் 10 தடவை ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் நம்ம மனசு உடஞ்சி போகும். சே என்ன நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்ம ஏன் நம்ம ஏன் பிறந்தோம், நம்மளாம் இருக்கவே கூடாது, இந்த லைஃப் இதோடு முடிஞ்சிட்டா பரவாயில்லை அப்படிலாம் எனக்கும் தோணியிருக்கு. எல்லாருக்குமே சில காலகட்டத்தில் அது தோணும், ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு பெயின் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த அவ்வளோ தாங்க முடியாத சில பெயினெல்லாம் தாண்டி தாண்டி அடுத்த இடத்துக்கு நம்ம வரும்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. இதை ஜெயிச்சிட்ருக்க பல பேர் சொல்லக்கூடியதும் இது தான். ஸோ நம்ம ஈஸியாக ஜெயிக்கணும், ஈஸியாக ஒரு தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். தட்ஸ் நாட் ஏ ஈஸி திங்க், எடுத்தோன்னே நடக்கிறது தட்ஸ் நாட் ஏ மேஜிக் திங்க். எடுத்தோன்னே ஈஸியாக நடக்கிறதுக்கு மேஜிக் கிடையாது. சில பேருக்கு லக்னால நடக்குதுன்னு சொல்லுவாங்க, அது தட்ஸ் நாட் ஏ லக், அது அந்த டைமில் அவங்களுக்கு சுச்சுவேஷன் அந்த இது, அந்த லக்னால் அவங்க எல்லா இடத்துலையும் போய் சக்ஸஸாக நிற்குவாங்களான்னா முடியாது, கண்டிப்பாக அது நடக்கவும் நடக்காது. ஸோ எப்போவுமே நம்ம குறுக்கோளியில் போய் ஜெயிக்கவே முடியாதுங்க, நம்ம நேர்வழியில் போய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு நிறைய நம்ம பட்டு 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 வரணும். எப்படி ஒரு
ஒரு ஒரு வீட்டில் இருக்க ஒரு படிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கும் ஒரு ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கும் ஒரு வேரியேஷன் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலாக தெரிஞ்ச ஸ்டோரி, எல்லாரும் சொல்கிறது தான். எப்படி அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அடி பட்டு 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 ஒரு வடிவத்துக்கு வந்து அழகாக நிற்கும் போது அதோட வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஆனால் படிக்கட்டில் சும்மா ஸ்லாண்டாக இருக்கிறது ஒரு நார்மலாக அஸ்யூஷுவலாக இருக்கிறத வேல்யூ கம்மியாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து நமக்கு ஹையாக வந்து ஒரு உணர்வுபூர்வமாக வந்து ஒரு இடத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு திமுறோட ஒரு ஒரு ஜெயிச்ச ஒரு ஆளாக நிற்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய இடத்துல அவமானப்பட்டாகணுங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்தாகணும், நிறைய இடத்துல நீங்கள் சக்ரிஃபைஸ் பண்ணியாகணும். ஸோ எக்ஸாம் டைமில் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உங்களை மோட்டிவேஷனல் பண்ணணும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, நிறைய டிப்ரெஷனில் இருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக எடுத்துக்கிற ஒரு பயிற்சி தான், ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்படி நீங்கள் டே பை டே டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர 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 தான் நீங்கள் சந்தோஷமாக ஒரு நாள் வந்து நிற்க முடியும். உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு கட்ஸோட ஒரு கெத்தோட உங்களை நினச்சி நீங்கள் கர்வப்பட்டு ஒரு இடத்துல நிற்க முடியும். யாரெல்லாம் இதெல்லாம் எனக்கு கஷ்டம் வரல, அவமானம் வரல, நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல, நான் எதுவுமே எனக்காக என்னோடய லைஃப்பில் என்னோடய ட்ரீம்க்காக நான் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல, எதையுமே நான் எடுத்துக்கல, ஏனோ தானோ நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு இது தேவை, நான் அவங்க படிக்கிறாங்க நான் பண்ணுறேன் போகிற வரேன், கிடச்சா சரி கிடைக்காம போனால் சரின்னு நம்ம போயிட்டுருக்கோமோ அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு லாங் பெயினுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ். இவ்வளோதான் அதுக்குன்னு விலை கொடுத்தா கூட அந்த விலை கொடுக்குறவங்களுக்கு கூட அந்த தருணங்கள் கிடைக்காது. ஆனால் அந்த தருணங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் உங்களை பெருமையாக ஃபீல் பண்ணி உங்கள் மூலியமாக நான் உங்களை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நாலு பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய அவமானப்படணும், நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகுங்கணும். அதுக்காக நீங்கள் ஃபெயில் ஆகி தோற்று போங்கன்னு நான் சொல்லலை, அது மூலியமாக நம்ம கற்றுக்க முடியும். ஃபெயிலியர்ஸ் தான் நம்மளை நிறைய இடத்துல கற்று கொடுத்து நம்மளை மேலே கொண்டுட்டு வரும். ஸோ ஜெயிக்கிறதுன்றதுக்கான ரூட்டு தான் இது எல்லாமே. அந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டே பை டே நிறைய உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நேற்று நாலு ஸ்பீடு எழுதுறேன்னா இன்றைக்கி நான் அஞ்சு ஸ்பீடு எழுதி ஆகணும், இன்றைக்கி அஞ்சு எழுதுறேன்னா அடுத்து ஆறு எழுதணும். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட ஒரு டெவலப்மெண்ட் வரணும். அந்த டெவலப்மெண்ட் எங்கேருந்து வரணும், என்னோடய ப்ராக்டிஸ்னால் வரணும், என்னோடய உழைப்புனால் வரணும். இன்றைக்கி நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுக்கிறேன், என்னால் ஒரு 100 கொஸ்டின் அடிக்க முடியுது, ஒரு 120 கொஸ்டின் அடிக்க முடியுது, அடுத்த வரதில் நான் ஒரு 140-150 அடிக்கிறேன்னா நம்ம டெவலப் ஆகிருக்கணும்னு நம்மளோட பயிற்சி, நம்மளோட சாக்ரிஃபைஸு, நம்ம சில இடத்துல தோற்று போய் அதுலேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். ஸோ இது மூலியமாக தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து வருத்தம் இருக்குது, நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்றது இதை ஒரு வாரம் மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைங்க, நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு. உங்களை முழுசாக நம்புங்க, உங்களை நேசிங்க, உங்கள் கூட என்னென்னலாம் உங்கள் கிட்ட தாட் வருது, சிந்தனை வருது, என்னென்னலாம் உங்களோட எண்ணங்கள் வருதோ அதுக்கு வேல்யூ கொடுங்க. அதுக்காக நீங்கள் நமக்கு இப்படி ஒரு தோணி இருக்குது, இது என்னவாக இருக்கும்னு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா அதை பற்றி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள் மீன்ஸ் நமக்கு இப்போ இப்படி தோணுது, நம்ம இதை பண்ணி ஆகணும்னு நமக்கு தோணுது, நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது, இதை நம்ம பண்ணியிருந்தால் சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம்னு திரும்பி பார்க்கணும், அதுக்கோசம் அதுலேருந்து நம்ம சரி பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்த இடத்துல போக முடியும். ஸோ உங்களோட உணர்வுகளுக்கு வேல்யூபிள் கொடுங்க, ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து என்ன தான் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நிதானத்தோடு இருங்க. அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போதும் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இந்த விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பண்ணிட்டோம், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, ஈவன் லைஃப்லேயும் சரி. நிதானத்தை இழந்துடாதீங்க, பொறுமையாக இருங்க, புத்திசாலித்தனமாக இருங்க, ரொம்ப திமுறான ஆளாக இருங்க. திமுறா மீன்ஸ் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பழகிறதுல நான் சொல்லலை, உங்ககிட்ட நீங்கள் போட்டி போடுங்க. ஒரு எக்ஸாம் இருக்கணும், இந்த இடத்துல நானா இல்லை என்னோடய எக்ஸாமா அப்படின்ற ஒரு சவால் எடுங்களேன், ஒரு வெறித்தனமாக இருங்க, ஒரு ஃபயரோடு இருங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களை மோட்டிவேஷனல் பண்ணணும்னு நான் சொல்ல, நான்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெயிலியரை பார்த்து 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 இவ்வளோதானே அடுத்து நம்ம இதை தான் பண்ணணும், இது நான் அடையாமல் விட மாட்டேன், இது நமக்கு தேவை, என்ன ஆனாலும் நமக்கு அது வேணும் அப்படின்னு ஒரு புடிவாதத்தனமாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஆள்லாம் நான்லாம். ஸோ அது மூலியமாக எனக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, என்னோடய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்றதுலாம் ரிசல்ட் வந்து செகண்டரி தான். ஆனால் அதுக்காக நான் பயிற்சி பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், அதை எடுக்கிறேன்ற போது என்ன நினச்சி எனக்கு பெருமை வரும், சில இடத்துல வரும்.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் சில இடத்துல வரும். ஆனால் இதெல்லாம் யாருக்கு இந்த மாதிரி பெருமைகள், சில இடத்துல நமக்கு வழிகள் வந்து, இந்த சில இடத்துல அவமானங்கள் வந்து, இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு ஃபைனல் வந்து சக்ஸஸ் தாங்க. அது கண்டிப்பாக நடக்குங்க, நடந்துருக்குங்க, நடந்துட்டு இருக்குங்க சில பேர்த்துக்கு. ஸோ ப்ளீஸ் பிலீவ் தட், உங்களை நம்புங்க, உங்களை மட்டுமே நம்புங்க. ரொம்ப செல்ஃபிஷாக இருங்க, புட்டிவாதமாக இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா புட்டிவாதமாக இருங்க. உடம்பு ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைக்காது, நம்மளோட சொசைட்டி ஒத்துழைக்காது, ஃபேமிலி ஒத்துழைக்காது. சில விஷயங்கள் நமக்கு வேணும்னு தோணும், ஆனால் அந்த இடத்துல எல்லாம் ஒத்துழைக்காது. அத்தனையுமே ஒத்துழைக்கிறதா நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். மாற்ற முடியலையா, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுங்கள். தனியாக ரூமை எடுத்துக்கோங்க. ரூமை மீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிங்க. இதை நான் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியும், நமக்கிட்டே வழி இருக்குது. நம்ம வந்து ஃபெயிலியர் ஆனவங்களை பற்றி பார்த்து பார்த்து கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். அதுலேருந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு டைமை கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நான் ஒரு சில விஷயங்களை எழுதி பட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு மற்றவங்களை பார்த்து பண்ணும்போது சில விஷயங்களை 3 மாதத்தில் கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வைராக்கியமாக இருங்க, செல்ஃபிஷாக இருங்க, புடிவாதத்தோடு இருங்க. எப்படியாவது வந்து நீங்கள் ஜெயிச்சாகணும், ஜெயிச்சாகணுன்ற ரிசல்ட்டை பற்றி திங்க் பண்ணாதீங்க. உங்களை ஒவ்வொரு விஷயங்களையுமே தெளிவாக பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்கள். நீங்கள் 7 நிமிஷம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த 7 நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையிலையுமே உங்களுக்கு கவனம் இருக்கணும். கவனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாத வார்த்தையை கூட நீங்கள் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டிருப்பீங்க. அந்த ட்ரை பண்ணது மூலியமாக நீங்கள் எழுதும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷனோட விஷயங்களை பண்ணுங்கள். ஒரு நீங்கள் 1/2 மணி நேரம் எழுத முடியுதா, ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு இன்றைக்கி எழுத டைம் இருக்கா, அதை முழு கவனத்தோடு எழுதுங்க. பொழுதுனிக்கும் உட்காந்து நான் எழுதுறேன், ஆனால் நான் எதையோ எழுதிட்டு இருக்கேன், எனக்கு கவனமே இங்கே இல்லை, ஆனால் நான் பக்கத்தை மட்டும் நிரப்பி வச்சுருக்கேன், அப்படிலாம் எழுதாதீங்க. 10 நிமிஷம் எழுதினாலும் தெளிவாக எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெளிவையும் தாண்டி, சப்ஜெக்டையும் தாண்டி, படிப்பையும் தாண்டி உங்கள்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேடுதல் இருக்கணும், ஒரு தேடல் இருக்கணும். யாருக்கெல்லாம் பசி இருக்கோ அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கும்போது தான் அந்த பசி நிறைஞ்சு அது மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் கிடைக்கும். பசியே இல்லாத ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் என்ன தான் வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டை கொடுத்தாலும் அவங்க உடம்பும் அதை எடுத்துக்காது, அதோடய வேல்யூவும் அவங்களுக்கு புரியாது. ஈவன் சேம் ஹியர், உங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு வைராகியம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவு பார்த்திங்கன்னா உங்களை தூங்க விடக்கூடாது. டைலாக்குக்காக நான் சொல்லலை, நீங்கள் தூங்கினாலும் என்ன பண்ணாலும் நமக்கு இந்த இடத்துக்கு போகணும், நமக்கு இது வேணும், நமக்கு லைஃப்பில் இதை நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்கள் அப்படியே உங்ககிட்ட அந்த ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வலி இருக்க இருக்க தான் அதுக்கு நம்ம ஒரு பெயின் கில்லர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு கில்ட்டினஸ் வரணும், நம்ம ஏன் இவ்வளோ தூரம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம உழைக்காமல் இருக்கோம், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோம், நம்ம அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கோம், இன்னும் நம்மளை முயற்சி படுத்தணும், இன்னும் நம்மளை வந்து பெஸ்ட்டாக கொண்டு வரணும்னு அந்த பெஸ்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பெஸ்ட்டை கொடுக்க கொடுக்க நீங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்கன்ற போது அந்த 100% நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடுவீங்க, ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ நம்புங்க, கண்டிப்பாக எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதலாம், எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் போட்டி போடலாம், ஆனால் யார்கிட்ட எல்லாம் வைராகியம் இருக்கு, யார்கிட்டெல்லாம் வலி இருக்கு, யார்கிட்டெல்லாம் தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருக்காங்க ஒரு விஷயத்துக்காக வேணும் அப்படின்னு, யாரெல்லாம் தியாகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் கண்டிப்பா உண்டு. இப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் ஈஸியா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் இவங்கெல்லாம் வந்து இந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்து இப்படி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து இன்றைக்கி இவங்களாம் இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கியிருக்காங்களான்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்தளவுக்காக தியாகம் பண்ணி அவங்கள நேசித்து அவங்கள மட்டுமே நம்பி அவ்வளோ பேர் சாதிச்சுருக்காங்க. நம்மளோட சேனலில் இருக்கவங்கள நம்மளோட இதுலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களெல்லாம் பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நான் 2-3 விஷயங்கள் தான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலுமே இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மிஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். இன்னுமே சொல்லணும்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிஸில், என்னோடய சொசைட்டியில் நான் இருக்க சர்க்கிளில், என்னோடய கொலீக்ஸு, ஸோ சோசியல் மீடியாவில் ஒரு சேனலில் ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ வந்து உன்னோட நம்பர் வந்து ஷேர் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து ஒரு மனநிலை, எனக்கு வந்து என்னென்னா
ஆயிரம் பேர் தப்பாக பேசட்டும், இல்லை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு நம்ம இது மூலியமாக நம்மளை கனெக்ட் பண்ணணும், நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, நம்மக்கிட்ட அவங்க கான்வர்சேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும், நம்ம மூலியமாக நமக்கும் அவங்க மூலியமாக நமக்கும் ஒரு ஒரு நல்ல பாண்டட் ரிலேஷன்ஷிப் போகட்டும் அப்படின்னு நான் சில இடத்துல நினச்சி தான் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்லாம் கொடுத்தேன். ஆனால் ஸ்டில் இன்னமும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புனிதமானது. நான் அதை பற்றி சொல்லணும்னா புனிதம் மட்டும்தான் அதுக்கான கரெக்டான எக்ஸாக்ட் வேர்டு. பிகாஸ் ஆஃப் இது வரைக்கும் ஒரு ராங் கால் வந்தது இல்லை, ஒருத்தர் கூட ஒரு ராங்காக பேசினது இல்லை. அந்த எனக்கு உண்மையிலுமே நான் நம்பர் அந்த இடத்துல கொடுத்ததில் பெருமைப்படுறேங்க. எவ்வளோ பேர் வந்து என்னெல்லாம் வார்னிங் கொடுத்தாங்க, என்னோடய பேரண்ட்ஸ் கூட கொடுக்க வேணான்னு சொன்னாங்க, சத்தம் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சில பேர்த்தோட லைஃப்பில் சில பேர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல என்ன வேணால் இருக்கட்டும், அவங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு ஜஸ்ட்டுக்கா ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுல ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும், அவங்கக்கிட்டேருந்து எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ லைஃப் இவ்வளோதானா, இப்படிலாம் இருக்கா, இவ்வளோலாம் நம்ம கற்றுக்க முடியுமா, நான் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு இடமா அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு புனிதம் மட்டும்தான் அதுக்கான கரெக்டான வேர்டு. இது வரைக்குமே ஒரு ராங் கால் வந்தது கிடையாது, ஒருத்தர் தப்பாக பேசுனது கிடையாது, ஒரு எந்த ஒரு நெகட்டிவாகவும் பேசுனது கிடையாது. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் மேம் எப்படி இருக்கீங்க, அவ்வளோ ஒரு நல்லா பேசுவாங்க, உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது, நான் உங்களோடது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரெண்டு மூணு தடவை நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஆனால் திரும்ப திரும்ப உங்களோடதே கேட்டு ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் இன்றைக்கி நான் பாஸ் பண்ணிட்டேன், போஸ்டிங் வாங்கிட்டேன் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக கர்வமாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். ஸோ ஆயிரம் பேர் நம்மளால் ஜெயிப்பாங்களா என்னன்னு தெரியாது, ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில் அப்படின்னா அதுவும் நம்மளால் நடக்குது அப்படின்ற போது பிறந்ததுக்கான வளர்ந்ததுக்கான ஒரு அர்த்தம், ஒரு பெருமைப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ ஒரு ஹாப்பியாக வந்து இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இது தான். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நான் என்னோடய நம்பரும் அந்த இதில் போட்டிருக்கேன், அது என்னோடய ஒர்க்குக்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்காகனே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில நாள் பார்த்திங்கன்னா உங்கள் கூட கனெக்டிவிட்டி எனக்கு இல்லை, ஏன்னா என்னோடய கமிட்மெண்ட்ஸு சில பர்சனல் இது, ஸோ சில இதெல்லாம் இருந்தனால என்னால் பண்ண முடியல. ஆனால் அடுத்த தடவை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் போடுறது ஒரு ப்ராப்பராக கொண்டுட்டு போகணும், லாஸ்ட்டு கடைசியில் இருந்ததையும் தாண்டி அதுக்கு முன்னாடி இருந்ததையும் தாண்டி ஒரு பெஸ்ட்டானது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் டெஸ்ட் பேட்ச் போடும்போது அதுக்குன்னு ஃபர்தராக வீடியோஸ் போடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய டெஸ்ட் பேட்ச்சில் பழசு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய அண்டரில் நடந்தால் மட்டும்தான் அதை எனக்கு சாட்டிஸ்ஃபைன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். லாஸ்ட்டில் எனக்கு கரெக்டாக அதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு டைம் இல்லை, ஸ்டாஃப்ஸ் போட்டாலும் பண்ணாலும் என்னோடய பங்களிப்பு அதில் கம்மியாக இருந்தது, அதனால் நான் அதை வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்கல. ஆனால் அடுத்தடுத்து வரதில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நான் ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய அண்டரில் 10 பேர்த்துக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கணும், 10 பேர்த்துக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்கணும்னாலும் அது என்னோடய அண்டரில் நடக்கணும். என்னோடதில் நடக்கும்போது தான் அவங்களுக்கு நான், ஏன்னா அவங்க ஒரு பிலீவோடு வருவாங்க, இங்கே போனால் நம்ம பண்ணலாம், ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாஸ் பண்ணலாம், நமக்கு இதை நடக்கணும்னு ஒரு தேடலோட ஒரு வைராக்கியத்தோடு ஒரு கனவோடு ஒரு ஆசையோடு வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதை வந்து நம்மளோட பங்களிப்பு அதில் 100% இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நான். ஸோ அதுக்காக அடுத்த தடவை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும் போது நான் வீடியோஸ் போடுறேன், ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் மேம் டெஸ்ட் பேட்ச் கொடுங்க, மேம் இந்த 1 வீக்குக்காவது நீங்கள் போடுங்க, ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவும் உங்கள் கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிறதுக்காகவும் இந்த இடத்துல இந்த டைமை நான் கொடுத்துட்டேன். இது டைமை கொடுத்துட்டேன்றதையும் தாண்டி இந்த இடத்துல அந்த ஒரு கான்வர்சேஷனுக்காக இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரான ஒரு ஹோலியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அடுத்தடுத்து மேலும் மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய அடுத்தடுத்து ஃபார்வர்டில் வரணும், இது மூலியமாக மேலே வரணும், அதுதான் என்னோடய ஒரு வேண்டுதலுமே கூட. இது மூலியமாக நானும் நிறைய கற்றுக்கிறேன். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கள், வீடியோ லென்த்தாக போகுது. ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர் க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நிறைய இடத்துல நம்ம ஏமாறுவோம், நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்கள் கிடைக்கணும்னு நினைப்போம், கிடைக்காது, எல்லாமே பெயின்ஃபுல்லாக நடக்கக்கூடியது தான் அந்த லைஃபு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அடுத்து நான் வெளியே வரணும், ஈஸியாக தூக்கி போட்டுட்டு நான் வரணும், எனக்கு என்ன தேவை அதை தேடுதலுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே டே பை டே சொல்லிக்கோங்க. எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம உடஞ்சிட்டோம்னா எதுவுமே கிடையாது, நம்மளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும், நமக்கு நம்ம தான் உரமே,
நமக்கு நம் எந்த விஷயம் நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் காரணமாக வேணால் சில பேர் இருக்கலாம், ஆனால் காரணங்கள்லாம் தாண்டி முழு உழைப்பு நம்மளோடது தான். அதே மாதிரி சில இடத்துல நமக்கு தப்பு பண்ணிட்டோம்னாலும் அந்த இடத்துலையும் நம்மளோடது தான், முழுசு முழுசு காரணம் நம்ம தான். ஸோ அதை உங்களை புரிஞ்சுக்கோங்க. வரும்போதும் நம்ம தனியாக தான் வந்தோம், போகும்போதும் தனியாக தான் போகிறோம். இடையில வர்றது அத்தனையுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ தெளிவாக இருங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக இருங்க. ஜெயிக்கிறதுக்கோசரம் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறது தப்பே இல்லை. ரொம்ப செல்ஃபிஷாக இருங்க, பிடிவாதமாக இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் 100% கான்சன்ட்ரேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் நான் இந்த நம்பர் கான்டாக்டில் இதில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணலனாலும் கண்டிப்பாக வீடியோஸ் மூலமா அடுத்தடுத்து என்ன அப்படின்றத, நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்கன்றதை அந்த டைம் இருக்கும்போது நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக லைவில் வந்துடும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா, நான் இனிமேல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பேர் அந்த மோட்டிவேட் ஆகி ஜெயிச்சு லைஃப்பில் சில பேர் சில இடத்துக்கு போனவங்களோடதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸாக கொண்டுட்டு வரும்போது அது இன்னும் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட தாட் என்னன்றதையும் நீங்கள் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.